இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு அரசுடைமையானது? 1949. மத்திய வங்கியின் பணிகளை இந்தியாவில் எந்த வங்கி செய்கிறது? இந்திய ரிசர்வ் வங்கி. நிதியமைச்சகம் பணவீக்கத்தை எந்த அடிப்படையில் கணக்கிடுகிறது? மொத்த விற்பனை குறியீட்டு எண். மூலதனம் என்பது உற்பத்திக்கு பயன்படும் பணம். இந்தியாவில் வர்த்தக வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டது? ஜூலை 1969. இந்திய காகித பணம் யாரால் வெளியிடப்படுகிறது? ரிசர்வ் வங்கி. இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1955. கடனீட்டு பத்திரம் என்பது எது? ஓர் பற்றுக்குறிப்பு. வணிக வங்கிகள் தங்களிடம் இருக்கும் பணத்தில் குறிப்பிட்ட விழுக்காடு ரொக்க இருப்பு எங்கு வைத்திருக்க வேண்டும்? மைய வங்கியிடம். நபார்டின் முக்கிய பணி எது? மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு கடன் வழங்குதல், பங்கு முதலுக்கு மாநில அரசுக்கு உதவுதல், மறுநிதி நிறுவனமாக செயல்படுதல்.